புலவர் கலியபெருமாள் தமிழ்நாட்டில் காலத்தின் குரலாய் வந்த தலைவர். தம் பொது வாழ்வை பெரியாரின் பகுத்தறிவு இயக்கத்தில் தொடங்கி கருத்தால் வளர்ந்து இந்திய பொதுவுடைமை கட்சியில் இணைந்து பாட்டாளி வகுப்பு புரட்சியை நோக்கி நடையிட்டவர். உருசிய திரிபு நிலைக்கு பின் மார்க்சிய பொதுவுடைமை கட்சியிலும் அக்கட்சியின் பாட்டாளி வகுப்பு இரண்டக நிலைப்பாட்டை அறிந்து அதிலிருந்து வெளியேறி செஞ்சீனத்தின் ஆதரவு பெற்ற நக்சல்பாரி கட்சியிலும் புரட்சி தலைவராக உயர்ந்தவர். தமிழகத்தில் நக்சல்பாரிகளின் தலைமையில் புரட்சியை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்களின் அழித்தொழிப்பு போராட்டத்தை முழுமையாக ஏற்காத நிலையிலும் முனைப்பாக கட்சி பணிகளை செய்தவர். அறுவடை பறிப்பு போராட்டத்தை மக்களை திரட்டி நடத்தி வெற்றி பெற்றவர். இதனால் கூலி உழவர்களால் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் நிலக்கிழமையாளர்களால் பெரும் தலைவலியாகவும் எண்ணப்பட்டவர். ஆளும் வகுப்புக்கும் அதன் தலைமையிலான கட்சிகளின் வளர்ச்சிக்கும் பெரும் தடையாக இருந்தவர் புலவர் கலியபெருமாள். இதனால் ஆளும் வகுப்பு நீதிமன்றங்களில் நடத்தப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டு மக்களின் போராட்டத்தால் தண்டனை குறைப்புக்கு ஆளானவர். நெடிய சிறை வாழ்வையும் போராட்ட வாழ்வாக அமைத்து கொண்ட அவர் கருத்தளவிலும் பெருத்த போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. இந்தியா என்ற கட்டமைப்பே ஆளும் வகுப்பு நலன் சார்ந்தது என்பதையும் இந்திய அளவில் புரட்சியை நடத்துவதென்பது மண்குதிரை மீதேறி பயணம் செய்வது போன்றது என்ற தெளிவையும் பெற்ற அவர் தமிழக மக்களின் விடுதலையை பாட்டாளிகளின் தலைமையில் நடத்துவது என்பதே இயல்பான மார்க்சிய நெறியிலான போராட்டமாக அமையும் என்பதை தாம் சார்ந்திருந்த நக்சல்பாரி கட்சிக்கு அறிவித்து ஒரு கருத்தியல் போரை நடத்தி அதனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனி கட்சி கண்டவர். எந்த கட்டத்திலும் புலவரோடு இணைந்து இயங்கி வந்த அவரின் மாணவர் தமிழரசன் அவர்கள் அவ்வாறு கட்டப்படும் கட்சி இந்திய கட்சியாக இருக்க வேண்டும் என்ற போது தமிழ்நாட்டு விடுதலைக்கான கட்சி இந்திய அளவில் இயங்க முடியாதென்ற இயங்கியலை உணர வைத்து தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியையும் தமிழ்நாடு விடுதலை படையையும் கட்டுவதில் வழிகாட்டியவர். அதனால் தம் வாழ்வின் இறுதி நாள்களிலும் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை மிதித்தவர். இப்படி தமிழக வரலாற்றில் மறுக்க ஒண்ணா பங்களிப்பை செய்து தமிழ்நாட்டு விடுதலை போருக்கு தெளிவான வழிகாட்டியாக திகழ்ந்த புலவர் கலியபெருமாள் அவர்கள் 16/5/2007 அன்று இயற்கை எய்தினார். எளிய உழவரின் இறுதி ஊர்வலம் போன்று ஆடம்பரம் இன்றி நிகழ்ந்த அந்த புரட்சி தலைவரின் இறுதி நிகழ்வை பதிவு செய்யும் வரலாற்று கடமையை தமிழர் கழகம் மிகச் சரியாகவே செய்தது. அப்படப்பதிவை எவ்வித வெட்டுகளும் இன்றி உங்கள் முன் வைப்பதில் நிறைவடைகிறோம். நன்றி. சாய்ந்த
விந்தைத்தானடா மண்ணில் விளைந்த
இதை பாடடா. சந்தன பேழகிலே புரங்கிடும் தோழனே, எனக்கும் துணி வைத்தார், எனக்கும் உடமைத்தார். அண்ணன் தம்பியாகி விட்டோ, அப்புவாச்சி ஆசி பெற்றோ, ஆயுதங்கள் ஏந்தி விட்டோ, ஆனவரை பார்த்திடுவோ. காலம் வரட்டும் காத்திருப்போம், காதில் சங்கோலி கேட்டிருப்போம், மோதல் வந்தால் போர் தொடுப்போம், சாதல் என்றால் பேர் கொடுப்போம். இனி நாளை நாம் தான் மண்ணில் சிறைகளில் இருந்ததும் தலைகளை இழந்ததும் விடுதலை அடையவே நினைத்தது நடக்கவே. உங்கள் அடிச்சுவட்டிலே எங்கள் வழி இருக்குது, எதிரிகள் தெரியுது, எண்ணங்கள் புரியுது. வீரம் என்றென்றும் ஓய்வதில்லை, வெற்றி என்பது தூரமில்லை, நாளை என்பது நம் கையிலே, நாடு என்றென்று நம் கண்ணிலே. மண்ணில் விளைந்த முத்துக்களே, மரணம் ஏதடா கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா. இதயம் முழுதும் அழுவதா விழியில் நீரடா, விளையும் பயிர்கள் அழிவதா மனதில் நோயடா, விந்தை தானடா. மண்ணில் விளைந்த முத்துக்களே, மரணம் ஏதடா கண்ணில் விழுந்த ரத்தத்திலே கவிதை பாடடா.
வீர வணக்கம் தமிழ் தேசிய போராளிக்கு தமிழ் தேசிய போராளி
இவை கதையாகி போகாமல் கனகாலம்
நக்சல் பரி கண்டுன்றப்ப பிரச்சகரமான நிலையில் இருந்தது. நக்சல் பரி போராட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறதுல பெரிய பங்கு. அன்றைக்கி உள்ள ஆள் வர்க்கங்கள் எல்லாமே கடுமையான ஒரு எதிர்ப்புகள். அந்த நேரத்தில் போராட்டம்னா என்ன ஒரு தியாகம் என்னென்னா வீரவை சரிந்த போராட்டம் எப்படி உருவாக்குறது உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுல கூடுதலாக காரணம் செலுத்தி அந்த களத்தில் இறங்கி போகிறான்னு அவரு. இந்த பகுதியில் அதோட வீச்சு அன்றைக்கி ஆளும் வர்க்கங்களும் அதிகாரிய வர்க்கங்களும் கடுமையாக நக்சல் பரி போராட்டத்தை கொடுக்கணும் நிலையில் இவர் தன்னலம் மற்ற தியாகத்தில் இருந்தார். அந்த நிலையிலேருந்து அவருடைய தியாகங்கள் போற்றக்கூடியதும் இன்றைக்கி எப்படி நந்தி கிராமங்களுடைய விஷயங்கள் உலகத்தில் பேச அன்றைக்கி நக்சல் பரின்னு சொன்னால் வாய்ப்பு திறக்க முடியாத ஒரு காலமாக இருந்தது. பெரிய கொடூரமான அந்த சொல்லுங்கிறது கொடூரமாக தானே பார்த்தாங்க அப்படின்னு. அது ஒரு கிராமத்தில் இன்றைக்கி அந்த நக்சல் பரி எழுச்சியே தமிழ்நாடு இந்தியா முழுக்க கொண்டு போகணுங்கிறதுல இருந்த ஒரு போராட்டம். இன்றைக்கி எப்படி நந்தி கிராமத்தினுடைய விஷயங்கள் மக்கள் இயல்பாக பேசக்கூடிய நிலை வந்திருக்கு. அந்த போராட்டம் அன்றைக்கி இருந்த ஒரு வீர சரிந்த போராட்டத்தில் தியாகம் பண்ணிருக்கிறாரு. குடும்பத்தோடு தியாகம் பண்ணத்தில் பெரிய ஒரு அவருடைய தியாகம் போற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் பண்ணுறோம். தமிழரசு இருக்கக்குள்ளே அவருடைய மாறுபட்ட நிலையில் இருந்தவர், அதாவது தமிழ் தேச விடுதலையே வர்க்க போராட்ட அடிப்படையில் கொண்டு வர நிலையை சொன்னார். அதில் எனக்கு தமிழ் தேச விடுதலைங்கிறது முரண்பாடு. இவர்கிட்ட புலவற்றி நேராக பேசியிருக்கிறோம். அது வர்க்க போராட்டம் இல்லாமல் தமிழ் தேச விடுதலைங்கிறது சாத்தியம் இல்லைங்கன்னு சொல்லி செயல்பட்டு கட்டுப்பட்டு போனோம். திருமண முடிவுக்காகவும் அன்றைய செயல் வடிவத்தில் இருந்ததுக்காக போனோம். தங்கள் தாய்மொழியில் வணக்கம் சொல்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார் குட் மார்னிங் என்கிறார், மற்றவர் குட் மார்னிங் என்று சொல்கிறார் அல்லது எஸ் ஐ விஷ் டு த சேம் என்கிறார். இரண்டு பிரெஞ்சுக்காரர்கள் சந்திக்கிற பொழுது தங்கள் தாய்மொழியில் போன் ஷோ என்று சொல்கிறார்கள். தமிழர்கள் தங்கள் சொந்த மொழியில் வணக்கம் சொல்வதற்கு வைக்கப்படுகிறார்கள். வணக்கம் என்கிற சொல் எல்லோருக்கும் பொதுவானது, ஆனால் வீரவணக்கம் என்கிற சொல் எல்லோருக்கும் பொதுவானதல்ல. வீரவணக்கம் என்கிற சொல் போரோடு தொடர்புடையது, போர் சிந்தனையோடு தொடர்புடையது. அந்த வகையில் ஐயா கலியபெருமாள் அவர்களுக்கு வீரவணக்கம் என்கிற சொல் மிகவும் பொருத்தமானது. அவருடைய உழைப்பும் தியாகமும் இந்த மண்ணில் நமது தலைமுறைக்குரிய விடுதலையை உறுதி செய்யும் என்று நம்புகிறேன். புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய வீரவணக்கமானது தமிழக வரலாற்றின் ஒரு பதிவுக்குரிய செய்தி. அவருடைய அடங்கா வீரம் அவருடைய இறப்பால் விழுந்து விடாது, அது மீண்டும் மீண்டும் எழும். புலவர் பெயர் சொல்லி பொறுப்பாளராக இருக்கேன். இப்போ இறந்து போன தோழர் கலியபெருமாள் அவர்கள் எனக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெரிந்தவர். முதன் முதலாக 1982 பெண்ணாடத்தில் நடந்த, அதாவது தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு, ஈழ ஆதரவு மாநாடு, இந்த ரெண்டு அந்த மாதிரி மாநாடு நடத்தினது தான் முதல்ல சந்தித்தோம். அதுக்கு பிறகு வந்து மெயின் சுருட்டில் நடந்த சாதி ஒழிப்பு கூட்டம், சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டார். அதுக்கும் பிறகு சோழத்தரத்தில், அதாவது உடுமலைப்பேட்டை கந்தசாமி என்பவருடைய அவருடைய இதுலேருந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தோடனே அவருக்கு சிறப்பாக அழைப்பாளராக அழைக்கப்பட்டு அங்கே நாங்கள் நடத்தினோம். வடலூரில் ஈஸ்வரன், கோவை ஈஸ்வரனோட சேர்ந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு சேத்தியாத்தோப்பில் நடந்த சின்னத்தம்பி வெடி அவருடைய இதில் வந்து சின்னத்தம்பியினுடைய அந்த நிகழ்ச்சியில் அவருடைய இறுதிச் சடங்குலாம் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டினுடைய பிரிவினை பேசுகிற தமிழ் தேசியவாதிகளுக்கான ஒரு ஆதரவாளராக அவர் பல்வேறு இடத்துல கலந்துக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். குறிப்பாக சாதி ஒழிப்பு ஆன நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்ட ஒரு செய்தி என்னென்னா, வெயிலூர்ன்ற சிதம்பரம் தாலுக்காவில் வெயிலூரில், அதாவது ஆயுதவாளர்களுக்கும் வன்னியர்களுக்கும், வன்னியர்கள் தெருவில் ஆயுதவாளர்கள் குறுக்க போகக்கூடாது, பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது என்று சொன்ன ஊரில், இது மாதிரி முற்போக்குவாதிகள் குறிப்பாக என்ப தமிழர் இது நம்முடைய இது கலியபெருமாள், எங்களுடைய வழக்கறிஞர் ராமதாஸ் இவங்கெல்லாம் முற்போக்குவாதிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே வந்து ஒரு சாதி கலவரமாக வராமல் இந்த வன்னியர்களுக்கு அதே தெருவிலேயே இன்றைக்கு இந்த தாழ்த்துப்படர்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு சமாதானமாகவும் சாதி கலவரமாகவோ எதுவுமே ஏற்படாத வகையில் அதை நடத்தி முடிச்சதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பாளர் நம்முடைய எங்களுடைய தோழர் வந்து கலியபெருமாள் அவர்கள். அதனால் கலியபெருமாள் அவர்களை நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, தமிழ் தேசியத்தில் சமய தேசியம் என்பது ஒரு சாதி இல்லாத சோசியலிஸ்ட் நோக்கிய ஒரு பார்வையில் வருகின்ற தமிழ் தேசியமாக விடுதலை பெறுகின்ற ஒரு தோழராக அவர் பார்க்குறோம்.